ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட்ல நம்மளுடைய லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா தான் சாதாரண ஆள் இல்ல அப்படிங்கறத இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு 15வது நாள் உதயநிதி இளையரணி செயலாளர் ஆனத குறிப்பிடுற விதமா இல்ல எதேச்சியாவா இந்த பாடல பிக் பாஸ் ஒளிபரப்புனாரு அப்படிங்கறது தெரியல. வேணாமச்சா வேணாம் இந்த பொண்ணுங்க காதல் அப்படிங்கிற பாடலோட இன்னைக்கு நாளே ஆரம்பமாகுது. எடிட்டர் யாரப்பா அப்படின்னு கேட்கற வைக்கிற அளவுக்கு பல கட் ஷாட்ஸ் எல்லாமே இதுல இருந்துச்சு. குறிப்பா கண்ணுல மைய வைப்பாடா, உதட்டுல பொய்ய வைப்பாடா அப்படிங்கிற வரிகள்ல முதல் வரி வரும்போது ஷெரின் கண்ணுல மைய சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மம்மி சொன்ன பொண்ண கட்டுன டார்ச்சர் இல்லடா அப்படிங்கிற வரிய சாண்டி கவின பார்த்தே பாடிக்கிட்டு இருந்தாரு. அடுத்த வரியான டாவடிக்கும் பொண்ண கட்டுன ட்ரௌசர் அவருண்டா அப்படின்னு சாட்சிய கைய காட்டி முடிச்சாரு சாண்டி. நீ மாஸ்டர் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரியே நம்ம எல்லாருமே உணர வச்சாரு. பாய்லருக்கு கீழே பாவாடை கட்டின மாதிரி ஒரு இடம் இருக்கிறது இல்லையா, சோ அங்க மொத்த லேடிஸ் கும்பலுமே அடைக்கலமாகி சாட்சி அபிராமிய என்ன இருந்தாலும் நீ மீராவுக்கு ஓட்டு போட்டிருக்க கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அபிராமி ஏதோ விளக்கம் கொடுக்க சாட்சி அதுக்கு மறு விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி வனிதா சாட்சி என்ன சொல்றான்னா அப்படின்னு ஆரம்பிச்சது ஏற பெட்ரோல் விலைக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா வரி போட்ட மாதிரியா பேசினாங்க. அது எப்படிதான் வனிதாவுக்கு எல்லார் மனசுல இருக்கிறதும் தெரியுதோ எப்படின்னு தெரியல. அபிராமி வனிதாவோட நாத்தனார் வலையில அழகா விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போ என்ன ஸ்டாண்ட் அப்படிங்கறது ஸ்டாண்ட் எடுப்பது அப்படிங்கறதே குழப்பம் எல்லாம் இல்ல. சாட்சி என்னோட ஃப்ரெண்டு, அவ என்ன தப்பா நினைச்சிட்டா அதை நான் சரி பண்ணணும். அதுக்கு ஒரே வழி சாட்சி வனிதா ஷெரினுக்கு பிடிக்காத மதுமிதாவுக்கு எதிராக நாமளும் பேச வேண்டியதுதான் அப்படின்னு முடிவெடுத்து அதுக்கேற்பவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு எபிசோடு முடிகிறதுக்குள்ளேயே மாறினது அப்படிங்கறது பிக் பாஸை எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு. அங்க மதுமிதா இந்த வீட்டுல என்ன அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்க மனதைரியத்தை எனக்கு கூடு ஆண்டவனே அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. தலைவர் பதவிக்கு பாத்திமா மூணு பேரை நாமினேட் பண்ணாங்க இல்லையா, சோ அபிராமி தர்ஷன் அண்ட் சாண்டி இவங்க மூணு பேருக்குமா ஒரு கனெக்டிங் பெல்ட் ஒன்னு கொடுக்கப்பட்டுச்சு. மூணு பேருமே அந்த பெல்ட்டை பெல்டோட கொக்கிகளை மாட்டிக்கிட்டாங்க. எந்த நிலையிலுமே அதை கலட்டக்கூடாது. யார் கடைசி வரைக்கும் கலட்டாம இருக்கிறாங்களோ அவங்கதான் இந்த வாரத்துக்கான தலைவர். இதான் அதோடைய டாஸ்க். இங்க சேரன் சரவணன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அபிராமி டக்கு டக்குன்னு அவங்க பேச்ச கேட்டு மாறிக்கிட்டே இருக்கா. அவளுக்கும் இங்க அவளை அப்படி பண்றது புரியுதா அப்படின்னு தெரியல. தலைவர் ஆயிட்டா அவளை நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு. அபிராமி தர்ஷன் சாண்டி மூணு பேருமே அந்த பெல்டோடய நடந்துகிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம், வனிதா தலைமையிலான சகனை கூட்டணியோட அபிராமி தனியா பேச முடியாது. இனி சாண்டியும் தர்ஷனும் அவங்களால இன்ஃபுளுயன்ஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்சாம்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி மீரா இப்ப லாஸ்ட்லியாவ டார்கெட் பண்ணி நீ என்ன ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வாஷ்ரூம் ஏரியா கதவு பக்கத்துல நின்னுகிட்டு சாண்டி அபிராமி தர்ஷன் அவங்க எல்லாருமே அவங்க ரெண்டு பேருமே பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்லியா தெளிவா எடுத்துரைத்தாங்க, எனக்கு இந்த வீட்டுல எல்லாருமே ஃப்ரெண்ட் தான், நீங்க தப்பா நினைச்சா என்னால ஒண்ணும் செய்ய இயலாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய உடல் மொழி முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா எப்பா ஆளை விட எந்திரிச்சு போறேன் அப்படிங்கறதையே காட்டிக்கிட்டு இருந்துச்சு. மதுமிதா கேப்டனா போற மூணுவர்கிட்டயுமே ஒரு கோரிக்கையை வச்சாங்க. உங்கள யாரு கேப்டனா வந்தாலும் லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா பெட்ல உட்காந்து பேசிக்கிட்டு மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க சொல்லுங்க. நேத்து வனிதா சாட்சி ஷெரின் மூணு பேருமே பேசி பேசி சிரிச்சு அமர்க்களம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது குற்றப்பத்திரிகையாகவோ போட்டு கொடுக்கறதுக்காகவோ அப்படிங்கறது தோணல. ஒரு ஹவுஸ்மேட்டா என்னோட கோரிக்கை அப்படின்னு சொன்னாங்க மதுமிதா. நிஜமாவே காத்துல வார்த்தைகளை முகர்ந்து பாக்குற திறன் இருக்கும் போல வனிதாவுக்கு. அங்க என்னமோ பேசிக்கிறாங்க, என்னன்னு பாத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு பாதி சாப்பாடுல எழுந்து போனாங்க. எல்லாருமே அது ரொம்ப முக்கியமா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்ன போவோம் கேட்கல. அப் டு டேட்டா இருக்க வேணாமா அப்படின்னு உடலங்குமே வஞ்சன வழிய நடந்து போனாங்க. அங்க போய் இப்படி ஒரு இடத்துல சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா டாஸ்க் முடியாது, இதனா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாண்டி அங்க இருந்து ஒரு பெஞ்ச கொஞ்சம் ஒரு வேற ஒரு கோணத்துல போட்டு அப்படி மாறி உட்காறோம் அப்படின்னு நோஸ்கட் கொடுத்தாரு. சனிக்கிழமை எபிசோடுகள் அப்படிங்கறது பிக் பாஸ் ஸ்கிரிப்ட்ல ஒரு முக்கிய அங்கம் வகிக்குது. ரசிகர்கள் முன்னிலையில நடக்கிறதுனால அவங்களோட கைத்தட்டுகள் எதை குறிக்கின்றன, யார் வெளியில ஹீரோ யார் வில்லு அப்படிங்கறத எளிதா யூகிக்க முயல்றாங்க கண்டெஸ்டன்ஸ். சனிக்கிழமை யாருக்கு எதுக்கு கைத்தட்டுகள் கிடைச்சது அப்படிங்கறத பற்றி சாக்ஷி ஷெரின் ரேஷ்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க.
மூணு கேப்டன் போட்டியாளர்கள்ல ஒருத்தர் விலகணும் அப்படின்னு ஆணையிட்டாரு பிக் பாஸ். கவின் தர்ஷன் கேப்டன் ஆனா கொஞ்சம் ஓபன் ஆவாரு. இது வரைக்கும் வீட்டுல அவருடைய வாய்ஸ் அந்த அளவுக்கு வெளியாகல, அவர் ரொம்ப ஆக்டிவா இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சாண்டி விலகலாம் அப்படின்னு சொல்ல, இதுக்குத்தானடா காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியே உடனே விலகிட்டாரு சாண்டி. வேற எந்த போட்டியாளரா இருந்தாலுமே தர்ஷன் வரட்டும் அப்படின்னா அபிராமியும் விலகலாமே, ஏன் நான் விலகணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த கேப்டன் பதவி அஞ்சு பைசாக்கு பெறாது, பஞ்சாயத்தை கொண்டு வந்து நமக்கு கெட்ட பேரை தான் தரும் அப்படிங்கறத சரியா புரிஞ்சு வச்சிருந்தாரு சாண்டி அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அடுத்த பஸ்ஸர் ஒழிக்கிறதுக்குள்ள அபிராமி தர்ஷன் ரெண்டு பேர்ல ஒருத்தர் தலைவரா இருக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் மறுபடியும் ஆணையிட்டாரு. யாரெல்லாம் விட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு ஹவுஸ் மேட்ஸ் கேட்க, ரெண்டு பேருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அபிராமி பலமாவே தலையாட்டினாங்க. தலைமை அப்படிங்கறது கொஞ்சம் டார்ச்சரான பொறுப்பு தான், ஆனா அதை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஒரு வாரம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். அதாவது யாரும் அவங்கள எவிக்ஷனுக்கு நாமினேட் பண்ண முடியாது இல்லையா, சோ அதுக்காகவே அவங்க முடியாதுன்னு தலையாட்டி இருந்தாங்க. சரி, யாருமே உங்க கருத்துக்களை கொடுக்காதீங்க, அவங்களா பேசி முடிவு பண்ணிக்கட்டும் அப்படின்னு தன்னோட கருத்தை கொடுத்தாங்க வனிதா. யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு எதை சொல்றாங்களோ அதை நான் மட்டும் செய்வேன் அப்படின்னு வனிதா லட்சமாவது முறை இந்த வீட்டுல நிரூபிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே போச்சு. அபிராமி தலைவர் ஆகிட்டா அவளை நாமினேட் பண்ண முடியாதே அப்படின்னு சாக்ஷி வனிதா கேங் நினைக்கிறது முகத்திலேயே தெரிஞ்சுது. செம்ம கிளவரா ஒரு முடிவெடுத்தாரு தர்ஷன். கிளிப்பை கழட்டி நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லாம எல்லாரும் அவளுக்கு அகேன்ஸ்டா இருக்கீங்க, அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு காரணமும் சொன்னாரு. நம்ம போல நெஞ்சு கொண்ட லாஸ்லியா மட்டும் நைஸ் அப்படின்னு வாய் விட்டு அந்த முடிவை பாராட்டி இருந்தாங்க. தர்ஷன் அந்த பெல்ட் கிளிப்பை கலட்டும் போது சாக்ஷி வனிதாவுடைய கேங் வெயிட் 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 அப்படின்னு கத்துச்சு. பலன் இல்லாம கத்துனது பலன் இல்லாம போச்சு. சாக்ஷிக்கு முகமே இல்ல. வனிதா கட்டுகிறியன் அப்படின்னா சாக்ஷி நல்ல பாம்பு போல. எல்லாருமே அகெயின்ஸ்ட்னு ஏன் சொன்ன அப்படின்னு தர்ஷனை குழஞ்சாங்க. அபிராமி நாட் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சமாளிச்சாங்க. அபிராமிக்கு ஐந்திரைபுரி தெள்ள தெளிவா வனிதா சாக்ஷி ஷெரின் நமக்கு எதிரா மாறி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஆனா வேற வழி இல்லாம உப்பு தின்னதுக்கு தண்ணி குடிச்சே ஆகணும் இல்லையா. சோ வாஷ்ரூம் ஏரியாவில சாக்ஷி மீரா கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அங்க வந்த அபிராமி ரெண்டு பேருமே கட்டுப்பிடிச்சு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கதை பார்த்து திரும்பி போனாங்க. அபிராமி தலைமையில முதல் கேப்டன்ஷிப் கூட்டம் நடைபெற்றது. குக்கிங், வெஷல் வாஷிங், கிளீனிங் அப்படின்னு டீம்கள் பிரிக்கப்பட்டுச்சு. சாக்ஷி அவங்களோட பொசிசிவ் அஸ்திரத்தை கவின் மீது சரமாரியா வீசினாங்க. அவங்க லாஸ்லியாவோட பேசுறது, அதாவது கவின் லாஸ்லியாவோட பேசுறது சாக்ஷிக்கு பிடிக்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சுது. கவின் பஞ்சாரத்துல மாட்டிக்கிட்ட கோழி மாதிரியா பெக்க பெக்க அப்படின்னா முடிச்சுக்கிட்டே சமாளிச்சாரு. அபிராமி மதுமிதா கிட்ட நேராவே பேசினாங்க. தமிழ் கலாச்சாரம், உடை அணிதல், அமர்ற விதம் அப்படின்னு கலாச்சார போலீஸா பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அபிராமி இந்த உரையாடல சரியாவே பேசினாங்க. ஆனா மதுமிதா அதை எடுத்துக்கிட்டதா தெரியவே இல்ல. அபிராமி சரியா அறிவுரை சொன்னாங்க மதுமிதாக்கு. சாக்ஷி வனிதா கிட்ட அவங்க ரெண்டு பேருமே 45 நிமிஷம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு உலகோட அதிமுக்கிய ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஷெரினும் வந்தாங்க. அபிராமி கேப்டன் ஆனதை இவங்களால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கறத தெள்ள தெளிவா தெரிஞ்சுது. எவிக்ட் ஆகி வெளியே போற இருவரை நாமினேட் செய்யற அந்த ஒரு வைபவம் வந்துட்டு தொடங்குது. மதுமிதா சாக்ஷி வந்துட்டு மதுமிதாவையே சரவணனை நாமினேட் பண்றாங்க. ஷெரின் மதுமிதாவையும் மீராவையும். ரேஷ்மா பாத்தீங்க அப்படின்னா சரவணனையும் மதுமிதாவையும் நாமினேட் பண்றாங்க. வனிதா மதுமிதாவையும் சரவணனை நாமினேட் பண்றாங்க. முகின் பாத்தீங்க அப்படின்னா வனிதாவையும் மீராவையும் நாமினேட் பண்றாங்க. கவின் வனிதாவையும் மீராவையும் நாமினேட் பண்றாரு. லாஸ்லியா மோகன் வைத்தியாவையும் வனிதாவையும் நாமினேட் பண்றாங்க. சாண்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, நியாயப்படி பிக் பாஸ் தான் நாமினேட் பண்ணணும், அது முடியாது இல்லையா, சோ அதனால நான் வனிதாவையும் மீராவையும் நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா சரவணன் மோகன் வைத்தியாவையும் வனிதாவையும் நாமினேட் பண்றாரு. சேரன் மீராவையும் வனிதாவையும் நாமினேட் பண்றாரு. மீரா மதுமிதாவையும் லாஸ்லியாவையும் நாமினேட் பண்றாங்க. மோகன் வைத்தியா மதுமிதாவையும் சரவணனையும் நாமினேட் பண்றாரு. தர்ஷன் வனிதாவையும் மீராவையும் நாமினேட் பண்றாரு. மதுமிதா சாக்ஷி அண்ட் ஷெரீனை நாமினேட் பண்றாங்க. அபிராமி மீரா அண்ட் மதுமிதாவை நாமினேட் பண்றாங்க. இந்த வார நாமினேஷன் லிஸ்ட்ல மதுமிதா, மோகன் வைத்யா, சரவணன், வனிதா அண்ட் மீரா இவங்க அஞ்சு பேருமே வந்துட்டு வந்திருக்காங்க. இதுல சரியா நாமினேஷன் சொன்னதுல சாண்டி, லாஸ்லியா, தர்ஷன் மூணு பேருமே ஷபாஸ் அப்படின்னு சொல்ல வச்சிருந்தாங்க. லாஸ்லியா ஒரு படி அதிகமா அப்படி சொல்றிய ராசாத்தி அப்படிங்கிற மாதிரியே சொல்ல வச்சிருந்தாங்க.
சும்மாவே ஆடுவேன், சலங்கு கட்டி விட்டா கேட்கவா வேணும் அப்படிங்கிற நிலைதான் வனிதாவுக்கு. நாமினேட்டா பண்றீங்க இருக்குடி உங்களுக்கு அப்படிங்கிற ரீதியில இந்த வாரம் முழுவதுமே டீல் செய்வாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெள்ள தெளிவா தெரியுது. தூங்கிக்கிட்டு இருக்கப்ப பெட்ரூம்ல சத்தமா பேசாதீங்க அப்படின்னு அபிராமி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க போல. அப்படியெல்லாம் ரூம்ல இல்ல, ரூல்ஸ்ல இல்லவே இல்ல அப்படின்னு மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க வனிதா. அபிராமி நான் ஒரு லூசு அப்படிங்கறத, தான் ஒரு லூசு அப்படிங்கறத ஆயிரமாவது முறையா நிரூபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மதுமிதா ட்ரெஸ் பத்தி அமர விதம் பத்தி சொன்னதையெல்லாம் சொல்லியும் முழுசா சொல்லாம வனிதா தலைமையிலான சகுனி கூட்டணிய வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தாங்க. சின்ன விஷயம் சாட்சியும் பெரிய விஷயம் வனிதாவும் ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வனிதா அதை ஏன் என்கிட்ட வந்து சொல்ற அப்படின்னு நீ கேட்டிருக்கணும் அப்படின்னு கருத்து சொன்னாங்க. ஷெரின் எக்ஸ்ட்ராவாவும் கோவப்பட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நூறாவது முறையா சொன்னாங்க வனிதா. ஒரு கட்டத்துல நான் ஷெரின் சாட்சி கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு விலகி போக வனிதாவோட ஈகோ டைனோசர் அளவுக்கு பூதகரமா மாறி அதப்படி நீ வாக் அவுட் பண்ணலாம், ஜென்ரலா உன்கிட்ட மதுமிதா ஏன் அதை சொல்லணும், யூஆர் நாட் த பிஎம், ஓகே யூஆர் நாட் த சிஎம், யூஆர் நாட் த பிரசிடென்ட், யூஆர் ஒன்லி பிக் பாஸ் கேப்டன் அப்படின்னு ரொம்ப ஓவரா பெரிய டயலாக் எல்லாமே பேசியிருந்தாங்க. அபிராமி இதுக்கு மேல முடியாதுடா அப்படின்னு மறுபடியும் அந்த இடத்தை விட்டு விலகும் போது இனிமே தனித்தனியா தான் பேசணும், யுவர் லைக் ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது தப்போ சரியோ ஆனா உண்மைதான், அது வேற விஷயம். டைனோசர் ரேஞ்ச்ல இருந்த வனிதாவோட ஈகோ இப்போ விஸ்வரூபம் எடுத்துச்சு. என்னது ஃபிஷ் மார்க்கெட்டா, ஒரு கேப்டனா, இட்ஸ் வெரி ராங் கமெண்ட். இப்ப ஃபிஷ் மார்க்கெட்டா, போன வாரம் ஃபுல்லா உனக்காக நான் கத்துறப்போ அது என்ன மார்க்கெட் அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஆரம்பிச்சு செம்ம வாங்கு வாங்கினாங்க. அபிராமி ஒரு கட்டத்துல என்ன அமிச்சிருங்க அப்படின்னு சீன் போட எமோஷனலி நீ கேப்டனுக்கு லாய்க்கே கிடையாது, அதான் அப்படி இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்கள டீக்ரேட் பண்ணாங்க. நாங்க பாத்துக்கிறோமா அப்படின்னு அபிராமிய அனுப்புன வனிதா, சாண்டி நாங்க பேசுறது ஏதோ தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. சாண்டியா உடனே தர்ஷனம் எல்லாம் ஓகே, ஆனா அபிராமிய நீங்க பேசவே விடலையே அப்படின்னு அடிச்ச மாதிரியா சொன்னாங்க. வனிதா அப்பயும் அடங்கல. ஃபிஷ் மார்க்கெட் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்க அபிராமி சாரி அப்படின்னு சொன்னாங்க. யூ பெட்டர் பி சாரி அப்படின்னு முன்னாடி எப்படி குரல் உயர்த்தலாம், ஏன் முன்னாடி எப்படி குரல் உயர்த்தலாம், இங்க வந்து டேபிளை தட்டலாம், இதெல்லாம் வச்சுக்காத, ஏன் முன்னாடி வச்சுக்காத அப்படின்னு ரொம்ப ஓவரா சவுண்ட் விட்டாங்க. அபிராமி அங்க இருந்து போனதுமே அபிராமிக்கு சப்போர்ட்டா வந்த தர்ஷனுக்கு எதிராக மாறி இருந்தாங்க வனிதா. நீ சப்போர்ட்டுக்கு வராத அப்படின்னு கோவப்பட்டாங்க. கோவத்துல சில வார்த்தைகள் வரும், நீங்க கூட தான் அன்னைக்கு மீராவை தூக்குல தொங்கலாம்னு சொன்னீங்க, அதை பெருசு பண்ணினோமா, அபிராமிய நீங்க பேசவே விடலையே அப்படின்னு திருப்பி கொடுத்தாரு தர்ஷன். தனக்கு மாற்றப்பட்ட வழக்க விசாரிக்கிற சிபிசிஐடி ஆபீசரான வனிதா நேரடியாகவே மதுமிதா கிட்ட போய் டிரெஸ் பத்தி ஜென்ரலா சொன்னியா, இல்ல இந்த வீட்டுல டிரெஸ் பண்ணிக்கிறவங்களை பத்தி சொன்னியா அப்படின்னு விசாரணையை தொடங்கியிருந்தாங்க. மதுமிதா ரொம்ப ஜாக்கிரதையா ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் வனிதா கிட்ட பேசினாங்க. இப்போ நீ பேசின விஷயம் கரெக்ட் தானே, ஓகே அப்படின்னு எழுந்து போனாங்க. வனிதா மதுமிதாவோட ஸ்டேட்மெண்ட்டை நேரடியா சாக்ஷி ஷெரின் முன்னாடி வச்சாங்க. இந்த பொழுதுல யார் நம்ம எதிரி அப்படிங்கறத தீர்மானிக்கிறது ஒரு அரசியல்வாதிக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகுதி. வனிதா அதுல எக்ஸ்பர்ட். அபிராமி தான் எதிரி அப்படின்னு தீர்மானித்திருக்க அவங்க மதுமிதா நார்மலா தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஷெரினுக்கு கொஞ்சம் முற்போக்கு மனம் அப்படிங்கறதுனால யார சொல்லியிருந்தா என்ன, ஜென்ரலா சொன்னா என்ன, ட்ரெஸ்ஸுக்கும் ரேப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சரியா கேட்டாங்க. அத நீயே கேட்டுக்க அப்படின்னு வனிதா சொன்னதும் மதுமிதா பக்கத்துல போய் உக்காந்தாங்க. மதுமிதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஷெரின் கிட்ட பேசுறதே பிடிக்கல அப்படின்னு யார் கிரை போடவும் பொடி அப்படின்னு எழுந்து போனாங்க ஷெரின். உள்ள ரேஷ்மா ஷெரின் சாட்சி கிட்ட அவ உங்களை சொல்லல, அபிராமியதான் தேவையில்லாம சொல்லிட்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெளிய சேரன் உள்ள புகுந்து இப்ப நீ மூணு பேர் கூடவும் பிரச்சனையில இருக்க, அப்ப நீ என்ன சொன்னாலும் அவங்கள சமாளிக்க சொல்ற மாதிரிதான் தெரியும், அப்ப நீ விட்ட சில வார்த்தைகளும் தப்பு, ஆனா ஃபிஷ் மார்க்கெட்னா கேவலம் கிடையாது, அதை நாம சொல்லக்கூடாது, இதுல உன் தப்பு தான் அதிகமா இருக்குது, நீ இப்ப கேப்டன் வேற, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னாரு. சாரினா சாரி சாரி அப்படின்னு அபிராமி சொன்னாங்க. வெல்டன் சேரன் அப்படிங்கிற மாதிரியாதான் நமக்கு சேரனை பார்த்தா சொல்ல தோணுது. அபிராமி மதுமிதா கிட்ட வந்து நீங்க சொன்னதை
அங்க போய் சொல்லிருக்க கூடாது சாரி அப்படின்னு சொல்ல மதுமிதாவும் பதிலுக்கு சாரி சொன்னாங்க. சாண்டி கை தட்டி உள்ளத்தை அள்ளித்தா அப்படிங்கிற மாதிரியா அந்த ஒரு மெட்டுல சாரி சாரி சொன்னாலே அபி வந்து நின்னாலே அப்படிங்கிற மாதிரியா பாட்டாவே பாடிட்டாரு. மதுமிதாவும் அபியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னத்தையோ வனிதா குரூப்பால தாங்க முடியல. வனிதா சாக்ஷி ஷெரின் கிட்ட நாம தானே முட்டாளுங்க, அவங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. வெளிய லாஸ்லியா, மது, அபிராமி, சாண்டி, கவின், தர்ஷன்வி எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கத வனிதாவோட சகுனி கூட்டணியால தாங்கிக்கவே முடியல. எபிசோடோட முடிவுல முடிவோட கடைசி நிமிஷத்துல லாஸ்லியா அபிராமிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யார் சொன்னாலும் கேட்காத, நீயா யோசி, என்னைக்கா இருந்தாலும் போவோம், ஆனா நீயா போகாத அப்படின்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமானது. சும்மா போறேன்னு வர்றதா இருந்தா இன்னொரு ஆளோட சான்ஸ நாம வந்து மிஸ்யூஸ் பண்றோம் தானே அப்படின்னு சொன்னாங்க லாஸ்லியா. லாஸ்லியா வேற லெவல் போட்டியாளர், ஒரு வகையில ஓவியாவுக்கு மேலேயே தெரியறாங்க. Yeah.